வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ் நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். தேங்க் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். திருச்சி போகும்போது கொஞ்சம் கண்டிப்பா பிளான் பண்ணி தான் வாங்கணும். அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு மங்களன் மங்களம் வாங்கினது. ஈவன் விலை வந்து பாத்தீங்கன்னா 700 to 800, அதுக்குள்ளதான். ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. நெய் அப்பம் வந்து செம சாஃப்ட்டுங்க. அதுவும் ஃப்ரெஷ் பீஸ் வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கம கமன்னு அப்படியே இது இன்னும் நம்ம சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். சும்மா எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒர்க் பேகு, லஞ்ச் பேகு, பொண்ணோட ஒர்க் பேகு, லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேக் எல்லாம் அப்படியே அங்கேயே ஒரே இடத்துல இருக்குது. நாகலாக லஞ்ச் பேக்கோட சைஸில் வந்து வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான். ஒர்க் பேக் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது சின்னது, ஆர்த்தியோடது ஸ்கூல் பேகு பயங்கர பெருசு. ஆக்சுவலாக நான் இவர்கிட்ட எல்லாருமே சொல்கிறது தான் ஜோக்காக, நான் கூட சொல்லுவேன், ஏன்பா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆர்த்தியோட பேக் கூட எடுத்துக்கலாம், சரியான வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரில பசங்க. ஆக்சுவலி இந்த பேக் வந்து அவளுக்கு அவள் தேர்டு படிக்கும்போதோ ஃபோர்த்து படிக்கும்போதோ வாங்கினது. கரெக்டாக இயர்ஸ் ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம், கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த பேக் வாங்கி. மங்களன் மங்களில் தான் வாங்கினோம், ட்ரிச்சியில். ஆக்சுவலாக இது அவ்வளோ ஒரு ரிப்பேர் கூட வரல, ஈவன் ஜிப்பு கூட மாற்றலை. நாங்கள் துவைச்சு துவைச்சு அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ அடுத்த பேக் ஒர்க் ஸ்கூல் பேக் வாங்கணும் அப்படின்னாலும் ட்ரிச்சி போகும்போது கொஞ்சம் கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் வாங்கணும். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது மங்களன் மங்களம் வாங்கினது. ஈவன் விலை வந்து பார்த்தீங்கன்னா 700 to 800, அதுக்குள்ளதான். ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. இப்போ அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் வந்து பெருசாக செய்யலை, அப்படியே நல்ல வெரைட்டியாக வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். காஃபி டிகாஷன் எல்லாம் ரெடியாக இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, ஸோ அதனால தான் இன்னொரு காஃபி. ரெண்டு பேருக்கும் சேர்த்து இப்போ பாலை வந்து ஊற்றிடுறேன். ஸோ பால் ஊற்றிட்டு நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி, அவங்களுக்கு எப்போதுமே ஸ்ட்ராங்கான காஃபி தான் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் டிகாஷன் ஊற்றிக்கலாம், நீட் இல்லை. ஏன்னா கரெக்டாக இருக்குது, கலர் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லைட், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக குடிப்பேன். காஃபியோட நல்ல வெரைட்டியான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, நேந்திரம் சிப்ஸும் சூப்பராக சாஃப்டாக இருக்கக்கூடிய நெய் அப்பமும். நெய் அப்பம் வந்து செம சாஃப்ட்டுங்க. அதுவும் ஃப்ரெஷ் பீஸ் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கம கமன்னு அப்படியே இது இன்னும் நம்ம சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் நேந்திரம் சிப்ஸ்லேயே வந்து இன்னும் 2-3 டைப், அதாவது அந்த காரம் அதே மிளகு போட்டது இருக்கும், அதே சமயத்தில் வந்து மிளகா பொடி போட்டதும் இருக்கும். ஸோ இது வந்து சால்ட்டட் நேந்திரம் சிப்ஸ். அந்த நேந்திரம் சிப்ஸில் இன்னொரு வகையை எப்படி வச்சுருப்பாங்கன்னா, நல்ல திக்காக இருக்கக்கூடிய நேந்திரம் சிப்ஸை இப்போ வந்து ரொம்பவே மெல்லிசாக வரக்கூடியது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா திக்கான நேந்திரம் சிப்ஸ் தான். இப்போ வந்து நல்ல அழகாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறது, ரொம்ப ஃப்ளிம்ஸியாக அவ்வளோ கிறிஸ்பியான நேந்திரம் சிப்ஸை. ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இதோட இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, நெய் வரிக்கி, குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நெய் வெறுக்கி. இந்த கண்டெய்னரே நமக்கு வந்து நார்மல் கண்டெய்னர் மாதிரி இல்லை, பாட்டில் மாதிரி இல்லை, அழகாக வேறு மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு இந்த கண்டெய்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சூப்பராக ஒரு வாய்க்கு ஒன்று சாப்பிட்ற அளவுக்கு தான் இதோடைய சைஸே இருக்குது. இன்னொன்று, நம்ம கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வறுக்கி தான். அந்த ஊட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால ஊட்டி வறுக்கி ஸ்பெஷல் நம்ம கோயம்புத்தூரில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் நெய் வறுக்கி அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நல்லா இப்படி திறந்து பார்த்தோம்னா கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி அதை நம்ம ஸ்நாக்ஸோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் டைமுக்கு காஃபி டைமுக்கு போயிடுவோம். காஃபி டைம் வித் ஸ்நாக்ஸ் வந்து முடிஞ்சது, ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். பொதுவாக இந்த ஹிந்து பேப்பர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, த ஹிந்து இன் ஸ்கூல், அதை வந்து நாங்களும் நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணால் எங்களுக்கும் புது வேர்ட்ஸ் நிறையா தெரியுது. அப்புறம் அதே மாதிரி இதில் முக்கியமான வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம இனிமேல் வேர்ட்ஸ் வந்து பெருசாக நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ண போகிறோன்னா, அவ்வளோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஆர்த்தி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் நானும் இவரும் என்ன செய்வோம், ஆர்த்தி குவிஸ் மாஸ்டர் மாதிரி அதில் வர இந்த சில க்வெஸ்சன்ஸ் வித் ஆப்ஷன்ஸு இருந்தால் அவன் வந்து அதை கேட்பா. சில சமயம் ஆப்ஷன் இருக்காது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாருங்களேன், ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி வாத்து இருக்குது, அந்த குட்டி வாத்து தான் எங்களுக்கு வந்து அந்த டைம் நம்ம பஸ்ஸர் அமுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒன்று இந்த மாதிரி ஒரு குட்டி வாத்து வச்சுருப்பேன், அவர் ஒரு குட்டி வாத்து, நாங்கள் வந்து பஸ்ஸரை யாருக்கு டக்குன்னு ஆன்சர் தெரியுதோ அவங்க வந்து டிங் டிங் அப்படின்னு நமக்கு இப்படி அமுக்குவோம்.
ஸோ இதுதான் வந்து எங்களோட பசர். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நான் ஒரு பெரிய வாத்து வச்சிருப்பேன் அம்மா வாத்து மாதிரி, இதை வந்து நான் எப்போ அழுத்துறேனோ அப்போ உங்களுக்கு வந்து பசர் அழுத்துறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த அம்மா வாத்து அழுத்துவேன். சரி ஓகே ஓகேவா. ஸோ இதுதான் ரூல்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்துமே கலந்து நான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்க போறேன். குஸ் மாஸ்டர் ரொம்ப All that glitters are not gold. That is not are, that is actually, அது வந்து க்வெஸ்சன்ல இருந்தது, நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் because I am a quiz master, it's my duty to tell you this one. So is, அது வந்து is, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். Yes, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். Thank you. Congratulations. டின்னர் டைம்க்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து வெஜ் ஆம்லெட் தான் இன்னைக்கு டின்னருக்கு. வெஜ் ஆம்லெட் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம அந்த வீடியோ அப்படிங்கறத டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் புதுசா வர நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். கடலை மாவு 1 கப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதுதான் இந்த மாவு எடுத்திருக்கிறது இவ்வளவுதான். ஸோ 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்தாச்சு. இதுல என்னென்னலாம் நறுக்கி வச்சிருக்கேன் காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா. பச்சை மிளகா இல்லை அப்படின்னா நீங்க வந்து சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் நம்ம வெஜ் ஆம்லெட்டோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா கூட கண்ணுக்கு அப்படியே அழகா குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாவை வந்து நம்ம அந்த கட்டி இல்லாம கரைச்சிடுவோம். நமக்கு தெரியும் பூந்தி மாவு கரைக்கும் போது கடலை மாவு எப்படி பிச்சுக்கு பிச்சுக்கு அப்படின்னு நம்ம கையில ஒட்டும்னு சொல்லிட்டேன். பட் இங்க அரிசி மாவு இருக்கிறதுனால அவ்வளவா நம்ம கையில ஒட்டாது. இருந்தாலும் நம்ம நல்ல கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வெஜ் ஆம்லெட்டா போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு நான் அந்த விஷயம் ஒன்னு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், இப்பயே சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில வீடியோல இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு படிக்கிறது அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாலே ஒரு சிலர் வந்து, ஏன் உங்க இந்த ஊர் உலகத்துல நீங்க மட்டும்தான் குழந்தை வச்சிருக்கீங்களா, ஏன்னா ரொம்ப இவ்வளவு வசதி பேசுறீங்க, என்ன ஒரு சும்மா எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. பட் நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். இருந்தாலும் திருப்பி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏன் இப்படி திருப்பி நீங்க உங்க பொண்ணை காமிக்கிறீங்க, அதை சொல்றீங்க அப்படிங்கிற விஷயம் தோணலாம். அதை பத்தி நம்ம ஃபர்தரா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இதை கரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு அப்படியே கரைச்சி வச்சிட்டேன். இதுல இப்ப நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டா நீங்க காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம், கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு இந்த விஷயம் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஏன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்களா குழந்தை, இப்படி எல்லாம் சும்மா போட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைகளை நாம என்கரேஜ் பண்ணாம வேற யார் என்கரேஜ் பண்ணுவா? நம்ம குழந்தைகளை நாம ஏத்துக்காம வேற யார் ஏத்துவாங்க? அவங்க இண்டிவிஜுவலான ஒரு உயிர் தான், இந்த உலகத்துக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலான உயிர், நம்ம மூலமா வந்திருக்காங்க. நம்ம வந்து அவங்கள கை தூக்கி விடணும் அவ்வளவுதான். மத்தபடி நம்மளுடைய விஷயத்தை அவங்க மேல ஏத்தி அவங்கள வந்து தொல்லை பண்றது கிடையாது. அவங்க ஒரு இண்டிவிஜுவலான ஒரு உயிர்கள், நம்ம வந்து அவங்களை கை தூக்கி விடுறோம், அதுதான் நிதர்சனம். அப்ப அவங்கள வந்து நல்லபடியா ஒரு விஷயம் செய்யும் போது அவங்கள பாராட்டி இதை நீ ஃபர்தரா பண்ணு அப்படின்னு நாம தான் பாராட்டணும். அந்த பாராட்டுறதுனால என்ன தப்பாயிட போகுது? சோ இப்ப நல்லா கரைச்சாச்சு. இப்ப வந்து தோசை கல்லு காஞ்சிருச்சு அப்படின்னா இதுல நம்ம ஊத்திடலாம். சோ இப்ப அந்த ஹிந்து இன் ஸ்கூல், அதுல வந்து நீங்க இந்த மாதிரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு நீ படி இதை பாரு அப்படின்னு சொல்றதை விட நாமளும் கொஞ்சம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். வாரத்துக்கு ஏன் டெய்லி ஒரு அரை மணி நேரம், டெய்லி கூட வேண்டாம்,
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட சேர்ந்து அங்க என்ன போட்டிருக்கு எங்களோட சேர்ந்து பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கல் சூடாகட்டும். ஸோ இதில் போட்டாச்சு, இன்னும் வந்து இதுக்கு சுற்றி எண்ணெய் விட்டுடுறேன், ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும், கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அந்த சொயின்னு சவுண்டு வந்திருக்கணும், நான் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம எண்ணெயை விட்டுட்டு திருப்பி போடும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி போட்டிருக்கேன், திருப்பி போட்டது இங்கே நல்லா வெந்தாச்சு, கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த சைடும் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தாச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெஜ் ஆம்லெட் எடுத்துகிட்டு அடுத்ததை போட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டின்னர் வந்து நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிட போகிறது இல்லை, டின்னரோட வேலை முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து தூங்குற விஷயமே. ஸோ அது என்ன அப்படின்னா சீரகப்பொடி அரைக்கிறது. ஸோ சீரகப்பொடி அரைக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை டக்குன்னு என்ன அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து எனக்கு பொடி தீந்து போச்சு, நான் வந்து அரைக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ 100 கிராம் ஜீரகம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வாணலி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நல்ல ஹெவி பாட்டம்டு, ஸோ அதனால் சூடு வந்து தாங்கும். இதை வந்து நான் வறுக்கலை, சூடு காமிச்சிருக்கேன். சூடு காமிக்கிறது அப்படின்னா வாசனை வர வரைக்கும் நிறம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படிலாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக போட்டு நல்ல சூடான வானொலியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக நல்லா சூடாக இருக்கக்கூடிய வானொலியில் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ வறுத்துட்டு சரியா சூடு காமிச்சுட்டு நம்ம வந்து அதை ஆற விட்டுறலாம். பயங்கர ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து ஒரு நீங்கள் அந்த நிறமும் மாறக்கூடாது, வாசனை கமகமான ஜீரகப்பொடி ஜீரக ரச வாசனை எல்லாம் அடிக்காமல் அப்படியே சூடு மட்டும் காமிச்சுக்கலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்ல அந்த வானொலியில் ஒரே 1 நிமிஷம் கூட போகும் சூடு காமிக்கிறதுக்கு. போட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அது எவ்வளவு போட்டுக்கிறது எந்த டைமில் போட்டுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு வரேன், நான் இந்த அளவுலாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், எவ்வளவு போட்டுக்கலாம் எந்த டயத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாப்பிக்கையும் நம்ம வந்து முடிச்சுடுவோம். குழந்தைகளை நாம் வேலை நடந்தால் போகிறோம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் விட்டுட்டு நமக்கு எவ்வளவு நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக எங்களுக்கு எங்களை மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை தான் இருக்கிறவங்க, ஒரு பையனோ அல்லது ஒரு பொண்ணோ இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே, நாம் தான் வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு பேரண்ட்ஸு எல்லாமே நாம் தான், டீச்சர் எல்லாமே நாம் தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டு அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாகவே குழந்தைங்க வந்து வந்துட்டே இருப்பாங்க, டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். ஸோ டின்னரை முடிச்சுட்டு அந்த பொடியை பண்ணும்போது பார்க்கலாம். நல்லா சூடாக சுட சுட சூப்பராக சாப்பிட்டு டின்னர் முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஜீரகமும் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு மேக்ஸிமம் எவ்வளவு பொடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு பொடிச்சிடுவோம். வறுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், சூடு தான் காமிக்கணும், வறுக்கக்கூடாது. ஸோ அதை நல்லா சூப்பராக பொடியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு எடுக்கணும் அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளவு பொடியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஜீரகத்தை பொடியாக்கியாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 5 கிராம் பிடிக்கக்கூடிய அந்த 1 டீஸ்பூனில் பாதி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியை நல்லா நீங்கள் வந்து வாயில் போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியை போட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம். எப்போ குடிக்கலாம் அப்படின்னா நம்ம படுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிக்கலாம். சாப்பிட்டுட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து தான் படுப்போம் சாப்பிட்டுட்டு. ஸோ சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஜீரக பொடியை ஒரு தண்ணியில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 1 ஹவர் படுக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல சீரான தூக்கம் இருக்கும், டீப் ஸ்லீப் இருக்கும். படுத்தோம்னா காலம்பறை தான் முழிப்பே வரும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான பொடி கிட்டத்தட்ட நிறைய வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைகளாக இருந்தால் நம்ம வந்து இவ்வளோ ஒன்று கொடுக்கலாம், 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி பொடிகள் மருந்து எல்லாமே
உடனே ஒரு 3 வயசு தானதுக்கப்புறம் கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். எதை பற்றியும் நம்ம யோசிக்காமல் கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக ஒன்றும் பண்ணாது நம்ம ஃபுட்டு தான், ஆனாலும் இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு 3 வயசுக்கு மேலே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா செம்ம டீப் ஸ்லீப் இருக்கும், இயற்கையானதும் கூட, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத அருமையான தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பொடி. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து அரைச்சி காமிச்சேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்களும் இந்த பொடியை சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக நித்ரா தேவி அப்படியே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் படுக்க போகிறோம். குட் நைட் அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.